இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சுவையான முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், சோம்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி இது எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி எடுத்து வச்சுப்போம். கருவேப்பிலை. அதுக்கப்புறம் என்னென்னா, ஸ்டவ் பற்ற வச்சுப்போம். பாத்திரத்தை வச்சுப்போம். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். தண்ணிலாம் காஞ்ச பிறகு எண்ணெய் சேர்த்துப்போம். நான் வந்து 2.5 குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ அளவு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் எல்லாமே நீங்கள் செய்கிற அளவுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதை ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா அடி பிடிக்காத கலரை விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, அந்த பச்சை ஸ்மெல் போன பிறகு போகிற வர கலக்கி விட்டுக்கோங்க. இது வேகிற வரைக்கும் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்தது நம்ம தக்காளி தான் ஆட் பண்ண போகிறோம். தக்காளியை வந்து ரொம்ப குட்டி குட்டியாலாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அதனால் தக்காளி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். 1 வெங்காயத்துக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு அது சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச விழுது சேர்த்து அது கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க, பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும்னா அந்த மிளகாய்த்தூளோட ஸ்மெல் போயிட்டு கலர் வந்து நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதனால் நான் வந்து எப்பயுமே வெங்காயம் போடும் போதே மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிடுவேன். அந்த பச்சை ஸ்மெல் போன பிறகு தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இதுவும் நல்லா பச்சை ஸ்மெல் போயிட்டு எண்ணெய் தனியாக திரிஞ்சு வர வரைக்கும் இது வந்து வேக விடணும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு விஷயம் ஆட் பண்ணணும், என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து அரைச்சி இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, குழம்பு இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா எண்ணெய் தனியாக வந்துடுச்சு, நல்லா திக்காக ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காயை வந்து இதில் ஊற்றிட்டு கிளறி விட்டுக்கலாம்.
கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல தண்ணி ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நல்லா கிளறிட்டு கொதிக்க விடுங்க. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடலாம், வெறுமனே கூட வச்சு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்டாக வந்திருக்கு. இப்போ கொதித்த பிறகு நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், அதை வந்து உடச்சி அப்படியே ஊற்றுறேன். அதை வந்து அடித்து உடச்சி கிண்டிலாம் ஊற்றாமல் அப்படியே ஊற்றுறேன் உடச்சி. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாச்சு, மீடியமில் கூட இல்லை, ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. அப்போ தான் வந்து இந்த கிரேவி வந்து நல்லா முட்டையில் வந்து வேகும், அந்த முட்டை வந்து இந்த கிரேவி வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணும். இப்போ வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு, நல்லா முட்டை நல்லா வெந்திருக்கு, அந்த கிரேவி எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி, ரெண்டு முட்டை தான் நான் வந்து வச்சுருக்கேன், அவ்வளோ வந்திருக்கு. நீங்கள் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான முட்டை குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.